முகநூல் நண்பர் தொழிலதிபர் தேவா காப்ரியல் ஜெபராஜன் அவர்கள் தாயார் மெர்சி ராஜன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நெல்லை டவுன் கல்லணை ஆதரவற்றோர் முகாமில் 100 பேருக்கு பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலதிபர் தேவராஜன் ஆதரவற்றவர்களுக்கு பிரியாணி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முகநூல் நண்பர்கள் பாளையங்கோட்டை தொழிலதிபர் வழக்கறிஞர் முருகப்பன், குருவானவர் ஆண்ட்ரூ, முகநூல் நண்பர்கள் டேனியல் ஆசிர், பழக்கடை கண்ணன், டேவிட் ராஜா, பிரசாந்த் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஃபேஸ்புக் குரூப் ரொம்ப பரபரப்பான முறையில் பட்டை கிளப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அன்றைக்கி வந்திருந்தேன், அன்றைக்கி வந்துட்டு என்னங்கிறத பார்த்துட்டு போயிருந்தேன். அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன்ல, அதன் அடிப்படையில் இன்றைக்கி மதியானம் வந்தோம். அண்ணன் டேவிட் அண்ணன் எல்லாத்தையும் வெகு சிறப்பாக அருமையான முறையில் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் தாயாரனுடைய பிறந்தநாளை இங்கே கொண்டாட ஒரு அருமையான முறையில் கொடுத்ததற்காக முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், ரெண்டாவது டேவிட் அண்ணனுக்கு நன்றி சொல்கிறேன், மூணாவது இந்த ஃபேஸ்புக் குரூப்புக்கு நான் நன்றி சொல்லுவேன். மேலும் இந்த ஃபேஸ்புக் குரூப்புங்கிறது வந்து ரொம்ப வளர்ந்து செழிக்கணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது எங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் நாளைக்கு எங்களோட ஒரு பெட்ரோல் பல்க்கு ரெண்டாவது பல்க்கு நாங்கள் திறக்கோம். ஃபஸ்ட் பல்க்கு ரன்னிங்கில் இருக்குது, ரெண்டாவது பல்க்கு கேப்சி ஹோட்டல் கரையில் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறோம். எங்கள் அம்மா பிறந்தநாளுங்கிறதுனால நாளைக்கு அதை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்காகவும் எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் மேரியம்மா, நான் டவுன் கல்லணை ஸ்கூலில் இருக்கிறேன். 100 பேருக்கு பண்ணதான். அவங்க தேவா அவர்கள் அம்மா மெர்சி ராஜன் அவர்கள் பிறந்த நாளைக்கு எங்களுக்கு வயிறார 100 பேருக்கு அன்னதானம் கொடுத்தார்கள், பிரியாணி போட்டார்கள். நாங்கள் வயிறார சாப்பிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். தேவன் அவர்களின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இப்படிக்கு ஆர் சோயா ட்ரஸ்ட்.